ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் என்னோடய டூர் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் அங்கே போய் அப்படியே ஒரு ஏ டு பி ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற ஏரியாலாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி அப்படியே அங்கே போய் அங்கனக்குள்ளே ஒரு ஹோட்டல் ஒரு பார்க் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே நிறைய அட்வென்ச்சர் பண்ணுற மாதிரி நிறையா இது இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அங்கே போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போகிறதுக்கு இருந்தால் இங்கே பக்கத்தில் வந்துச்சு இருந்தால் இதான். இங்கே அங்கே போய் பார்த்தா உள்ளே போய் என்ட்ரி டிக்கெட்டே ஒரு ஆளுக்கு 50 ரூபா, அங்கே போய் ஒரு ஒரு அட்வென்ச்சரும் 100 ரூபா 150 ரூபான்னு இருந்துச்சு. நாங்கள் அதில் இருக்கிற கொஞ்சம் அட்வென்ச்சர் தான் போனோம். ஃபஸ்ட்டு இந்த பால்குள்ளே போய் சண்டை போடுறது, நானும் என் தம்பியும் அப்படி இடிச்சு இடிச்சு விளாண்டோம். அதுக்கடுத்து ஒரு அண்ணன் போனாங்க புல்ல, இந்த இதிலலாம் அப்படியே சுற்றி சுற்றி விளாடுவாங்க, அங்கேருந்து கீழே விழுவாங்கல்ல. அதுக்கடுத்து அப்படியே அங்கேருந்து பக்கத்தில் சின்ன பிள்ளைங்க விளாட்றதுனால எங்களுக்குலாம் அலோடு கிடையாது. என் வயசு பிள்ளைங்களுக்குலாம் அலோடு கிடையாது, குட்டி பிள்ளைங்களுக்கு ரொம்ப குட்டி பிள்ளைங்களுக்கு தான் அலோடு. அதுக்கடுத்து அங்கேருந்து அப்படியே ஜிப்லைன் போனோம். ஜிப்லைன் வந்து சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஹைட்டில் இருந்து வச்சுருந்தாங்க. அங்கேருந்து நான் எங்கள் கூட வந்திருந்தேன், ஒரு அண்ணன் என் தம்பி எல்லோரும் போனோம். பக்கத்தில் போனோன்னு அந்த அண்ணெலாம் அப்படி கையை விட்டாங்க, என்ன பயமாக இருந்துச்சு. கீழே ஃபுல்லும் தண்ணி, நல்லா இருந்துச்சு ஜிப்லைனு. ஜிப்லைன் அங்கேருந்து அந்த போவாங்க, அந்த அண்ணன் பாருங்கள் போகிறாங்க, சூப்பராக இருந்துச்சு இது. அதுக்கடுத்து அங்கேருந்து கிளம்பி எங்கள் ஹோட்டலுக்கு வந்தோம், பாண்டிச்சேரியில் இருக்கிற ஓஷன் பார்க், ஓஷன் ஸ்ப்ரே ஹோட்டலுக்கு வந்தோம். சூப்பராக இருந்துச்சு அந்த ஹோட்டல், பெரிய ஹோட்டல். இங்கே அங்கங்கே நிற்கிறாங்களாம், எங்கள் கூட டூர் வந்தவங்க தான் நிறையா பேர் வந்திருந்தோம். சூப்பராக இருந்துச்சு டூரு. அங்கே பெரிய 50 ரூம் பெரிய ஹோட்டலாக இருந்துச்சு. அங்கே வேன்லலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க, வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. இங்கே ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே நாங்கள் இருந்த ரூமு, எங்கள் ரூமு, எங்களோட ரூம் வந்து எடுக்க நேரமே இல்லை. இங்கே அங்கங்கே சுற்றி பார்த்துட்டே இருந்தோமா. இங்கே போய் டின்னர் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டோம். வேறு வேறு சுற்றி பார்க்க வெளியே போயிட்டோம், ரூம்லேயே இல்லை. கொஞ்ச நேரம் தான் ரூமில் இருந்தோம், ரூமில் வீடியோ எடுக்க நேரமே இல்லை. அதனால் சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வாட்டி எங்கேயாச்சும் போனேன்னா ரூமெல்லாம் எடுத்து போடுறேன். அடுத்து இப்போ அப்படியே சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு வெளியே எங்கேயாச்சும் கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கேன். அப்படியே அங்கேருந்து மத்தியானம் சாப்பிட்டு வெளியே எங்கேயோ கூப்பிட்டு போனாங்க. அங்கே கூப்பிட்டு போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கடுத்து பீச்சு இதெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. பீச்செலாம் அங்கே வச்சு எடுக்க முடியல, எடுத்தோம். காற்று அடிக்கிறது வந்து வித்தியாசமாக சத்தம் கேட்கும், அதனால் எடுக்கலை. இப்போ நான் வந்து நைட் டின்னர் சாப்பிட போகிறேன். இங்கேனாக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளெலாம் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம், இப்போ வந்து எப்படி வச்சுருந்தாங்கன்னா வெளியே அந்த இந்த ரூமுக்குள்ளே தான் சாப்பிட்டோம். இந்த ரூம் பக்கத்தில் சைடு வந்து இடமானி இருந்துச்சு, கீழே ஃபுல்லாக புல் இதெல்லாம் இருந்துச்சு. அங்கே வந்து சாப்பிட சொன்னாங்க, அங்கே போய் சாப்பிட்டோன்னு சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு ஒரு டேபிள், டைனிங் டேபிள் மாதிரி போட்டு சுற்றி ஒரு 5 சேர் 6 சேர் போட்டு வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்போ அங்கே போய் சாப்பிட போகிறேன். கிளம்பும்போது எடுத்த வீடியோ. நாங்கள் வந்து ஃபுட்டு போட்டுட்டு இருந்தாங்க, அங்கே வந்து நாங்களும் போய் நின்னோமா. அந்த இடத்துல ஃபுல்லும் மீன், எக்கச்சக்க மீன் வந்துச்சு, நிறையா இருந்துச்சு. கலர் ஃபிஷ்ஷு, கோய், ஷார்க்கு, பெரிய பெரிய கோயிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் இந்த வீடியோவில் இப்போ வரல, குட்டி குட்டி மீன் தான் வந்துச்சு, குட்டி குட்டி மீனாக வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நாங்கள் அந்த ஹோட்டலில் காலி பண்ணிட்டு ரூமெல்லாம் காலி பண்ணிட்டு அதுக்கடுத்து நாங்கள் இந்த டவருக்கு போனோம், மகாபலிபுரத்தில் இருக்குது, இது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து அது பக்கத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்தா சூப்பராக சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி இதெல்லாம் வச்சு செதுக்கி வச்சுருந்தாங்க. ஒரு ஒரு விலை கேட்கவா அதிர்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப அந்த ஆமையெல்லாம் விலை, அந்த குட்டி குட்டி ஆமையெல்லாம் விலை கேட்டால் 2000 ரூபா சொல்கிறாங்க. நாங்கள் அந்த குட்டி ஆமையோட விலையை கேட்டு எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கடுத்து அந்த கடையிலேருந்து அப்படியே தெரியும் பக்கம் கொடுக்குறேன்னு ஓடி வந்துட்டோம். அதுக்கடுத்து இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். அதுக்கடுத்து நான் அங்கேருந்து அப்படியே ஒரு ஊருக்கு போனோம், மியூசியம் போனோம். இதுவே ரொம்ப லென்த்தாக வருது, அதனால் நாங்கள் வந்து அந்த வீடியோ போல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.